இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகள். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடத் தெரியாத ஒரே கைகள் நம் தந்தையின் கைகள்தான். நாம் வாழும் வரை கெட்டியாக பிடித்து கொள்வோம் அந்த பாசமிகு கைகளை என்ற உன்னதமான உண்மையுடன் இனிதியை தொடங்கட்டும் இந்நாள். வணக்கம். தமிழ் ஷேடோ செய்திகளுக்காக விஜயலட்சுமி முருகன். பொது போக்குவரத்து துறை 63 மோட்டார் வாகனங்களை பறிமுதல் செய்தது. நடைபாதை பாலங்களை பயன்படுத்துவதற்கும் போக்குவரத்து திசை திருப்பல்களை தவிர்ப்பதற்கும் போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புனித ரமலான் மாதத்திற்கு முன்னர் மசூதிகளில் உள்ள இமாம்கள் மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் தடுப்பூசி போட சுகாதார அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது என்று அல்ஜெரிடா தெரிவித்துள்ளது. அரபு நாட்டில் மோதல் வெடித்ததிலிருந்து ஏமன் மக்களுக்கு குவைத் அளித்த உதவியின் ஒரு பகுதியாக புனித ரமலான் மாதத்தின் வருகையை குறிக்கும் வகையில் ஏமன் மக்களுக்கு விநியோகிக்க 60 டன் அடங்கிய 15,000 பெட்டிகள் கொண்ட பேரிச்சம் பழங்களை ஏற்றிய 3 லாரிகள் ஞாயிற்றுக்கிழமை குவைத்திலிருந்து சவுதி அரேபியா வழியாக ஏமன் நாட்டிற்கு புறப்பட்டன என்று குவைத் ரெட் கிரசன்ட் சொசைட்டியின் பொதுச் செயலாளர் அறிவித்தார். துபாயில் ஜவுளிக்கடை உரிமையாளர் தனது விற்பனையாளருக்கு 1 வருடத்திற்கு அவரது சம்பளத்தை கொடுக்க மறுத்துவிட்டதாகவும் அவர் ஓடிப்போன ஊழியர் என்று வேறொரு முதலாளியிடம் கூறிய பின்னர் அவரது குடியுரிமையை ரத்து செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 27 வயதான விற்பனையாளர் தனது முன்னாள் முதலாளியின் ஜவுளிக்கடையை பழிவாங்குவதற்காக எரித்துள்ளார். இதனால் $1 மில்லியன் சேதம் ஏற்பட்டுள்ளது. கடை உரிமையாளர் தனது முன்னாள் ஊழியரின் செயல்களை CCTV காட்சிகளை சோதித்த போது பிடிப்பட்டதாக கூறினார். 60 வயதை எட்டியவர்களுக்கான பணி அனுமதி புதுப்பித்தலை ரத்து செய்வதற்கான முடிவு பரிசீலனையில் உள்ளது என்பதையும் இந்த முடிவை திருத்தம் செய்வது தொடர்பாக 2 வாரங்களுக்குள் அறிவிக்கப்படும் என்றும் மனித வளத்திற்கான பொது அதிகார சபையின் திட்டமிடல் மற்றும் நிர்வாக மேம்பாட்டு துறையின் துணை இயக்குநர் தெரிவித்தார். இன்றைய தங்கத்தின் விலை மற்றும் பணமதிப்பின் நிலவரம். 1 கிராம் தங்கம் 24 கேரட் 16.80 குவைத் தினார். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16.40 குவைத் தினார். இந்தியாவின் பணமதிப்பு 239.52. ஸ்ரீலங்காவின் பணமதிப்பு 647.24. இது போன்ற செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலுடன்.